தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான கெட்டி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த ப்ரொசீஜரில் இந்த கெட்டி சட்னி செஞ்சுனா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் வெளியே வச்சு இந்த சட்னி சாப்பிட்றோம் இருந்தால் ஒரு ஏழு நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இதே ப்ரொசீஜரில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த கெட்டி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்தா சரியாக இருக்குங்க சின்ன டீஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு கொஞ்சமாக மட்டும் அந்த வெந்தயம் வந்து சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பள்ள அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க நாலு கொத்த அளவுக்கு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமெளகா வந்து சேர்த்துக்குங்க இப்போ இந்த வரமேளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாமே லேசாக வக்கிறதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம வெங்காய பஜ்ஜுக்குலாம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுப்போம் பாருங்கள் அந்த வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் எதுவுமே நீளநீலமாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் அப்படிலாட்டு சின்ன வெங்காயம் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கல்லுப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக அந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கணும் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சட்னி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ அந்த வெங்காயம் கல்லூப்பு புளி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வந்துடுங்க நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கெட்டி சட்னி ரெடி ஆகிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இந்த பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இந்த பேன்லேயே வந்து அப்படியே வச்சிட போகிறேங்க இன்னும் நல்லா அந்த வெங்காயம் வதங்கி வரும் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பேன் ஹீட்லேயே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த வெங்காயத்தை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த சட்னியில் இந்த புளி வரமெளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால புளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வராதுங்க அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கங்க அதிகமாக தண்ணி செஞ்சிங்கன்னா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்குங்க இந்த பக்கத்தில் இருந்தால்தான் அந்த கெட்டி சட்னி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிக நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் வெளியே வச்சு சாப்பிட்றமாதிரி தான் ஒரு ஏழு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க இப்போ அந்த சட்னி அரைக்கும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அளவுக்கு நல்லா திக்காக வந்து அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிறத மாதிரி அதே பேன்லேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கடுகு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இல்லை உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் எதுவும் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் சட்னி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த தேங்காய் சட்னிலாம் தாளித்து ஊற்றுவோம் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் தாளித்து ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குன்னா மாதிரி எண்ணெயில் நல்லா அந்த சட்னி போட்டு வதக்கி எடுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு இந்த சட்னி நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்ச சட்னி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட அந்த ஈரப்பை செல்லாத அளவுக்கு சட்னியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தால் அளவுக்கு நல்லா அந்த சட்னி வந்து திக்காக ரெடி ஆகுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சட்னி திக்கானதுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியான கெட்டி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தக்காளி எதுவுமே சேர்க்காமல் நல்லா டேஸ்டியான கெட்டி சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஏழு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த கெட்டி சட்னி பார்த்திங்கன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் பழைய சாதமெல்லாம் கொஞ்சம் மீந்து பேச்சுன்னா கொஞ்சமாக சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மேத்தில் இந்த கெட்டி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச்